ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு, சனிக்கிழமை அன்று நம்ம வீட்டிற்கு வாங்கி வரக்கூடாத 5 பொருட்கள் என்னென்ன. இந்த 5 பொருட்களை நம்ம சனிக்கிழமை அன்று வாங்கும் பொழுது வீட்டில தேவையில்லாமல் கடன் பிரச்சனை வர ஆரம்பிக்கும், அதற்கூடவே சேர்ந்து அடிக்கடி சண்டைகளும் வர ஆரம்பிக்கும். அதனால கடன் பிரச்சனையும் சண்டைகளும் வீட்டில் இல்லாமல் இருக்க சனிக்கிழமை அன்று இந்த 5 பொருட்களை நம்ம வாங்கறத தவிர்த்துக்கலாம். அது என்னென்ன 5 பொருட்கள் அப்படின்றத இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அது நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம வீட்டிற்கு சில நாட்கள்ல சில பொருட்களை வாங்கிட்டு வந்தா செல்வம் அதிகமாக சேரும்னே சொல்லலாம். ஒவ்வொரு கிழமையிலையும் ஒவ்வொரு பொருட்களை வாங்குவது அப்படின்றது நமக்கு அதிர்ஷ்டம் தருவதாகவே இருக்கும். அதை போலத்தான் சில பொருட்களை குறிப்பிட்ட கிழமைகள்ல நம்ம வாங்கும் பொழுது அது நமக்கு துரதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் தான் ஐதீகம் சொல்லப்படுகிறது. சாஸ்திரம் அந்த வகையில சனிக்கிழமைகள இந்த பொருட்களை வாங்கக்கூடாது, உங்க குடும்பத்துல வீண் சண்டையும் பிரச்சனைகளும் வரும், கடன் தொல்லை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, தீராத கடன் ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம். அதனால இந்த பொருட்களை ஏன் நம்ம வாங்கக்கூடாது, எந்த பொருட்கள் அது அப்படின்றத இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். அது முதலாவதாக என்ன நான் சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானுக்கு உகந்த இந்த சனிக்கிழமையில நம்ம இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது. இரும்பு அப்படின்றது சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு பொருள்னே சொல்லலாம். அதனால இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை இந்த நாட்கள்ல கட்டாயமா நீங்க வாங்கவே கூடாது. அப்படி நீங்க வாங்குனீங்கன்னா குடும்பத்துல தேவையில்லாத சண்டைகள் ஏற்படும், இதற்கு இதுவும் ஒரு காரணமாகவே இருக்கும். இரும்பு பொருளை நாம வாங்கக்கூடாது, தவிர அதை நீங்க தானமா சனிக்கிழமைகள்ல கொடுத்தீங்கன்னா கடன் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணமாக நீங்க கோவிலுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க வாங்கி தரதா இருந்தா சனிக்கிழமைகள்ல நீங்க வாங்கி கொடுங்க, உங்களுக்கு கடன் தொல்லை தீர ஆரம்பிக்கும்னு சொல்லலாம். இரண்டாவதாக நான் சொல்லக்கூடிய பொருள், சனிக்கிழமையில எண்ணெய் கடைக்கு நீங்க போயிட்டு எண்ணெய் வாங்கக்கூடாது. சனி நீராடினால் தோஷம் போகும்னு சொல்லலாம். அதாவது சனிக்கிழமையில நீங்க தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கணும், கண்டிப்பாக நல்லெண்ணெய் வைத்து குளித்தா நமக்கு எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலுமே அது நீங்கும். ஆனா எண்ணெய் வாங்கறதுக்கு மட்டும் சனிக்கிழமை உகந்த நாள் இல்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, நீங்க சனிக்கிழமையில வாங்கறத அடிக்கடி வாங்கறத தவிர்த்துக்கோங்க. வாங்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாங்கினா அடிக்கடி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமோம். அடுத்தது மூன்றாவதாக நான் சொல்லக்கூடிய பொருள், 108 பொருட்கள்ல மிகவுமே உகந்த பொருள்னு எதை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய பொருள்னு எதை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு தான். அந்த கல்லுப்புல மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க அப்படின்றது ஐதீகம். அதுல உப்பு முதன்மையானதுன்னே சொல்லலாம். உப்பை எப்பொழுதுமே நம்ம வெள்ளிக்கிழமையில தான் வாங்கணும். இந்த வாங்கினீங்கன்னா சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பது உறுதி. ஆனா சனிக்கிழமைகள்ல நீங்க கல்லுப்பை வாங்குவதை தவிர்த்துக்கலானே சொல்லலாம். ஏன்னா கல்லுப்பை நீங்க சனிக்கிழமைகள்ல வாங்கினீங்கன்னா நீங்க தொழில் செய்யற இடத்திலயும் சரி வியாபாரத்திலயும் சரி நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வெள்ளிக்கிழமைகள்லயே நீங்க கல்லுப்பை வாங்கி வச்சுக்கோங்க, ஜாடியில கொட்டி வச்சுக்கோங்க. இதற்கப்புறமா அதுல என்ன ஒரு பொருள் முக்கியமா வைக்கணும் அப்படின்றத நான் பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பணத்தை நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு பணம் அதிகமாக சேரும் கல்லுப்புலன்னு சொல்லியிருக்கேன், அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாலாவதாக நான் சொல்லக்கூடியது, லக்ஷ்மி தேவி துடப்பம் இதுலெல்லாம் வாசம் செய்வாங்க. வீட்டை நீங்க சுத்தம் செய்யும் பொழுது சனிக்கிழமைகள்ல சுத்தம் செய்யாதீங்க. வீட்டை சுத்தம் செய்யும் பொருட்களையும் சனிக்கிழமை நீங்க வாங்கக்கூடாது. துடப்பமோ மாவோ ஒட்டட குச்சியோ இந்த மாதிரி சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களை தவறி கூட நீங்க சனிக்கிழமைகள்ல வாங்கக்கூடாது. சனி பகவானுக்கு
உரிய எல்லை நீங்க சனிக்கிழமை வாங்கக்கூடாது அப்படின்றது ஐதீகமும் இருக்கு. எல் எண்ணெயை கொண்டு கோவில்ல சனி பகவானுக்கு நீங்க தீபம் ஏத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல செல்வாக்கும் ஏற்படும் அப்படின்றது உறுதி. ஐந்தாவதாக சொல்லக்கூடியது, சமையலுக்கு நீங்க மாவு பயன்படுத்துவீங்க. சில பேர் மாவு கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வருவீங்க, சனிக்கிழமை அதை வாங்கறத நீங்க தவிர்த்துக்கலாம். வெள்ளிக்கிழமையில சில பேர் பாத்தீங்கன்னா மசாலா பொருட்களை வாங்கறதையும் அதை அரைக்கிறதையும் தவிர்த்துப்பாங்க. சனிக்கிழமைகள்ல இதே மாதிரி மாவு சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க காசு கொடுத்து வாங்காதீங்க. அப்படி நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஏதாவது காரியம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது வந்து நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நினைத்த காரியம் உங்களுக்கு சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மாவுகளை நீங்க சனிக்கிழமை வாங்காதீங்க. இந்த பொருட்களை எல்லாமே வாங்காதீங்க. முக்கியமா கூர்மையான ஆயுதங்கள், ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் நீங்க வாங்காதீங்க. இதை எல்லாமே சனிக்கிழமை நீங்க வாங்கறத தவிர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே அது நீங்கிவிடும், கடன் தொல்லையும் வராது. சனிக்கிழமைகள்ல நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க தவிர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த ஆன்மீக தகவல், அதாவது சனிக்கிழமை வாங்கக்கூடாத முக்கியமான 5 பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நீங்க இப்ப தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்கு, பரிகார குறிப்புகள் இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மீண்டும் நாளைக்கு இன்னொரு ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.